மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ் மித்ராவின் மரபணு மாற்று சிகிச்சைக்கு 16 கோடி தேவை உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்டரட்டி பக்கத்துல பண்டரட்டிக்கு அவுட்டர்ல கொய்யாக்காய் சாப்பிடலாம்னு சொல்லி கொய்யாக்காய் வாங்க போனேன் அந்த அம்மா சொல்றாங்க நீங்க தோட்டத்துக்கு வாங்க கொய்யாக்காய் பறிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்துருக்காங்க சோ இப்போ கொய்யாக்காய் பறிக்கிறாங்க பாருங்க கொய்யாக்காய் கொய்யாக்காய் பறிங்க ஓகே ஓகே வெள்ளை கொய்யா கேட்டேன் அதனால வெள்ளை கொய்யான்னு சொல்லி பறிச்சு கொடுக்குறாங்க சோ அது வந்து எவ்வளவு பெரிய கொய்யாக்காய் வந்துங்க ரொம்ப சிறந்த ஒரு உணவு இதுல வந்து விட்டமின் சி மற்ற எல்லா பழத்தோட நிறைய இருக்கு இங்க பாருங்க இப்படி இயற்கையா எங்கயாவது உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இது விளைஞ்சிருக்காமா வேண்டாமா ஓகே ஓகே போதும் சோ நல்லா விளைஞ்சிருக்குல்ல ஓகே சோ இந்த மாதிரி கொய்யா வந்து ரோட் அருகில் யாராவது வச்சுக்கிறாங்க பக்கத்தில் தோட்டம் இருக்கு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதை வாஷ் பண்ண கூட அவசியம் கூட கிடையாதுங்க வாங்கி சாப்பிடலாம் ஓகே வாங்க வாங்கம்மா ஓகே 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 ஸோ இதை நம்ம ஊக்குவிக்கணுங்க ரோட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்க ரோடு ரோட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க தோட்டம் வளர்த்தி அதன் மூலமாக பறித்து நம்ம விற்கிறாங்க தாய்மார்கள் அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும் அவங்க விற்கக்கூடிய இந்த கொய்யாவை நம்ம உடனடியாக வாங்கி சாப்பிடணும் வண்டியில் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதை விட சிறந்த ஒரு பழம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஓகே ஸோ இது நம்முடைய தேசிய கடமையாக இருக்கிறது இயற்கை விவசாயிகள் இயற்கையாக விவசாயத்தை பண்ணி இதை வாங்கி நம்ம கொடுக்குறவங்கள நம்ம வந்து பாராட்டணும் அவங்களுடைய இந்த உணவை வாங்கி நம்ம கரெக்டாக சாப்பிடணுங்க ஓகே யா திஸ் இஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் ஓகே அமுதா வந்து அந்த தோட்டத்தில் கொண்டு போயிட்டு நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கொய்யாக்காய் பறிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் சேர்த்து 110 ரூபா தாங்க 110 ரூபா கொடுப்போம் அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் முகக்கவசம் போடுங்களா போகலாம் போகிறது பத்து இருக்குது பயன்படுத்திக்கோங்க வாட்ச் பண்ணி போடலாங்க ஸோ என்ன இது வந்து ஃப்ரீயா அந்த அன்பை பாருங்க கொய்யாக்காய் ஃப்ரீ ஓகே 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 பண்டுட்ரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓரத்துல ஒரு அம்மா நெடுஞ்சாலையில பக்கத்துலயே ஒரு தோட்டத்தை அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணி கொய்யா கனிகளை வித்துட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியா இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்கள் அந்த இடத்துல இறங்கி போய் அந்த அம்மா இயற்கை விவசாயம் பண்றதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து இணையத்துல பதிவிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சாலை ஓரத்துல விற்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி நேச்சரா இருக்கக்கூடிய கொய்யா கனிகளை வந்து விற்கிறாங்க கொய்யா கனியில விட்டமின் சி இருக்கு மற்ற எல்லா பழங்களை விட இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இது ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லி கொய்யா கனிகளை பத்தி அவர் சொல்றாரு அது வெள்ளை கொய்யா பழத்தை வந்து அங்க கேட்டிருக்காரு அங்க போய் பறிச்சு சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருந்தாரு நீங்க யாராவது ஹைவேஸ்ல டிராவல் பண்றீங்க இல்ல ரோட் சைட்ல யாராவது தாய்மார்கள் வந்து இந்த மாதிரி கடை போட்டுருந்தாங்கன்னா அதை நீங்க வாஷ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க அமுதான் அழைக்கப்படுற இந்த தாய்மார் வந்து நம்ம தமிழக டிஜிபியா இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அவங்க தோட்டத்துல விளைஞ்ச கொய்யா கனிகளை கொடுத்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கப்பட்ட அந்த கொய்யா கனிக்கு அமௌண்ட் வந்து 110 ரூபாய் தான் ஆயிருக்கு பாருங்க அவங்க வந்து 110 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொய்யா கனி எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கொய்யா கனிகளை வாங்கினதை தாண்டி டிஜிபி அவர்கள் அந்த அம்மாக்கு இலவசமா முகக்கவசத்தையும் கொடுத்திருக்காங்க இந்த பேரிடர் காலத்துல இந்த மாதிரி மாஸ்க் கட்டாயமா போடணுமா இதை நீங்க வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் மாஸ்கையும் ஃப்ரீயா கொடுக்குறாரு மாஸ்க் எல்லாம் தராரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இதாங்க இதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு கொய்யா கனியை இலவசமா வேற கொடுக்குறாங்க டிஜிபி அவர்கள் கார்டன் டூர் போன இந்த வீடியோ இணையத்துல ஷேர் ஆயிட்டு இருக்கு என்ன கனி கொய்யா கனி நல்ல கனி நல்ல கனி இந்த கொய்யா கனி எல்லாரும் சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு டிஜிபி அவர்கள் பதிவிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இணையத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பண்டரட்டி பக்கத்தில் பண்டரட்டிக்கு அவுட்டரில் கொய்யாக்காய் சாப்பிட்லாம்னு சொல்லி கொய்யாக்காய் வாங்க போனேன் அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் தோட்டத்துக்கு வாங்க கொய்யாக்காய் பறிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்துருக்காங்க ஸோ இப்போ கொய்யாக்காய் பறிக்கிறாங்க பாருங்கள் பறிக்கவா கொய்யாக்காய் பறிங்க ஓகே ஓகே வெள்ளை கொய்யா கேட்டேன் அதனால் வெள்ளை கொய்யான்னு சொல்லி பறிச்சு கொடுக்குறாங்க ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் வந்துங்க ரொம்ப சிறந்த ஒரு உணவு இதில் வந்து விட்டமின் சி மற்ற எல்லா பழத்தோட நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி இயற்கையாக எங்கேயாவது உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இது விளைஞ்சிருக்காமா வேண்டாமா ஓகே ஓகே போதும் ஸோ நல்லா விளைஞ்சிருக்குல்ல ஓகே ஸோ இந்த மாதிரி கொய்யா வந்து ரோட் அருகில் யாராவது வச்சுக்கிறாங்க பக்கத்தில் தோட்டம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அதை வாஷ் பண்ண கூட அவசியம் கூட கிடையாதுங்க வாங்கி சாப்பிடலாம் ஓகே வாங்க வாங்கம்மா ஓகே 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 ஸோ இதை நம்ம ஊக்குவிக்கணுங்க ரோட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்க ரோடு ரோட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க தோட்டம் வளர்த்தி அதன் மூலமாக பறித்து நம்ம விற்கிறாங்க தாய்மார்கள் அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும்
அவங்க விற்கக்கூடிய இந்த கொய்யாவை நம்ம உடனடியாக வாங்கி சாப்பிடணும். வண்டியில் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட சிறந்த ஒரு பழம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ இது நம்முடைய தேசிய கடமையாக இருக்கிறது. இயற்கை விவசாயிகள் இயற்கையாக விவசாயத்தை பண்ணி இதை வாங்கி நம்ம கொடுக்குறவங்கள நம்ம வந்து பாராட்டணும். அவங்களுடைய இந்த உணவை வாங்கி நம்ம கரெக்டாக சாப்பிடணுங்க. ஓகே, யா, திஸ் இஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். ஓகே, அமுதா வந்து அந்த தோட்டத்தில் கொண்டு போயிட்டு நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கொய்யாக்காய் பறித்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து 110 ரூபா தாங்க. இது கொடுத்தா கொடுப்போம். அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் முகக்கவசம் போடுவீங்களா? போகலாம், போகிறத பத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க, வாட்ச் பண்ணி போடலாம். ஸோ என்ன இது வந்து ஃப்ரீயா? அந்த அன்பை பாருங்க, கொய்யாக்காய் ஃப்ரீ. ஓகே ஓகே ஓகே, சீ. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். மித்ராவின் மரபணு மாற்று சிகிச்சைக்கு 16 கோடி தேவை. உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.